சிந்தனைகளை அழுத்தமாக மக்கள் மனத்திலே பதிய வைக்கக்கூடிய வகையில் தமிழிலே அடுக்கடுக்காக பேசக்கூடிய பொறுப்பு மிகு அற்புத நடையில் கேளாரும் கேட்கும் வண்ணம் கேட்டாரை பிடிக்கும் வண்ணம் பேசக்கூடிய அற்புத பேச்சாளர் இன்றைய கருத்தரங்கின் தலைவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை சகோதரியார் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள அறிஞர் பெருமைக்களே ஏனைய சான்றோர் பெருமக்களே விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமை தானோ போந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றதாமோ கண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமே தானோ தசரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பேயாகும் என்று நாமக்கல் கவிஞரால் போற்றி பாராட்டப்பட்ட கம்பன் காப்பியத்தை எத்தனை முறை படித்தாலும் சலிப்பேறாது எடுத்தெடுத்து சொன்னாலும் சுவை தீராது கண்ணதாசன் கால் அதாவது கம்பனது பாத்திரங்கள் காலத்தில் அழியாத சாத்திரங்கள் என்று சொன்னார் அந்த பாத்திரங்களுள் ஒன்றுதான் தானிய மாலி கல்லிலே சிலை வடித்தால் அது போற்றத்தக்கது அரிசியிலே சிலை வடித்தால் அது வியக்கத்தக்கது அரிசியிலே செதுக்கப்பட்ட சிற்பம் தான் தானிய மாலி கண்ணதாசன் மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தானிய மாலி ஒரு கடுகு அந்த கடுகுக்குள்ளே மலையை காண செய்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன் யார் அந்த தானியமாலி ராவணனுடைய பட்ட மகிழ்ச்சி இரண்டாவது மனைவி அவள் இடம் பெறுவது என்னவோ ஒரே ஒரு காட்சி ஆனால் அதில் தான் எத்தனை உணர்ச்சிகளின் மாட்சி அவலமா பெருமிதமா வெகுலியா பல்வேறுபட்ட உணர்ச்சிகளினுடைய ஒட்டுமொத்த கலவை அவள் அவளுடைய நிலையை கம்பர் தம்முடைய கவி கூற்றாக மூன்று பாடல்களிலே வெளிப்படுத்துகிறார் அவளுடைய கூற்றுக்களாக ஐந்து பாடல்களை அமைக்கிறார் தொட்டு விடுகிறாள் தானியமாலி அவளுடைய மகன் அதிகாயன் போர்க்களத்திலே இறந்து போனான் செய்தி அறிந்த தானியமாலி ஓயா பூசலிட்டுக் கொண்டு ஓடி வருகிறாள் மலை குவட்டிலே இடி விழுந்ததை போல வளையல்களும் ஆரங்களும் ஒலிக்க முளை உச்சியிலே அடித்து கொண்டு அழுகிறாள் உலைக்களத்திலே உருக்கிவிட்ட செம்பை ஒத்து கண்ணீர் வடிக்கிறாள் தன்னுடைய மென்மை தோல் நிலத்தை தோய ராவணன் பாதங்களிலே வீழ்ந்தனள் போய்ந்தனள் பெரும் பாம்பென புரண்டனள் அரும் துயர வெள்ளத்து ஆழ்ந்தனள் பிறர் அறக் அழக்கண்டும் இதுவரை துன்பத்தை அறிந்திலாதவள் அவள் ராவணனை பார்த்து என்ன கேட்டாள் தெரியுமா மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வலி தீர்க்க மீட்டாயோ வீரம் மெலிந்தாயோ தோள் ஆற்றல் கேட்டாய் உணர்ந்திலையோ என் உரையும் கேளாயோ காட்டாயோ என் கண்மணியை காட்டாயோ என்று கதறுகிறார் நீ பகைவர்களுடைய வழியை தீர்க்க மாட்டாயா உன்னுடைய தோள் ஆற்றல் மெலிந்து விட்டதா நான் சொல்வதை கேட்டும் நீ உணரவில்லையா அல்லது நான் சொல்வதைத்தான் கேட்க மாட்டாயா என்று அடுக்கடுக்காக வினாக்களை தொடுக்கிறாள் அதிகாயன் எப்படிப்பட்டவன் அறன் அல்லது நல்லது மாறு அறியான் மரன் அல்லது பல் பணி வேறு அணியான் திறன் அல்லது ஓர் ஆர் உயிரும் சிதையான் உரல் நல்லது பேர் இசை என்று உணர்வான் அறத்தையே அறிந்தவன் அணிகலன்களாக ஆண்மையையே பூண்டவன் அழியாத புகழை அடைவதுதான் மிகச் சிறந்தது என்பதை உணர்ந்தவன் உயிரையே விட நேர்ந்தாலும் மாயத்தொழில் தொழில் செய்ய விரும்பாதவன் இவையெல்லாம் ஞானியாகிய வீடனன் அதிகாயனுக்கு வழங்கிய பாராட்டு பத்திரம் அந்த வகையிலே இந்திரனிடத்தில் கூட தோற்காதவன் அதிகாயன் அப்படிப்பட்ட நல்ல மகனை பெற்றாள் என்று வானத்திலே உள்ள தேவர்களெல்லாம் வாழ்த்தக்கூடிய பெருமிதத்தோடு வாழ்ந்த நான் இப்போது இறங்கத்தக்கவளாய் மந்தரமலையை ஒத்த தோளாற்றல் உடைய என்னுடைய மகனை அவனுடைய ஆற்றலுக்குச் சமமாக மாட்டாத மனிதனுடைய அம்புக்கு இரையாக உண்ணக் கொடுத்து விட்டேனே என்று பொறுமுகிறாள் இந்திரர்க்கும் தோலாத நன்மகனை ஈன்றாள் என்று அந்தரத்து வாழ்வாரும் ஏத்தும் மலியத்தேன் மந்தரத்தோல் என் மகனை மாட்டா மனிதன்தன் உந்து சிலை பகழிக்கு உண்ணக் கொடுத்தேனே என்கிறாள் அக்கன் உலந்தான் அதிகாயன் தான் பட்டான் மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லாரும் வீடினார் மக்கள் இனி நின்று உலான் மண்டோதரி மகனே திக்கு விஷயம் இனி ஒருகால் செய்யாயோ என்று கேட்டார் அக்ககுமாரன் இறந்து போனான் அதிகாயன் அழிந்து போனான் வலிமை உள்ள வீரர்களெல்லாம் மாண்டு போனார்கள் எஞ்சி இருப்பவன் மண்டோதரியினுடைய மகன் இந்திரஜித் மட்டும்தான் இனிமேல் நீ திக்கு விஜயம் ஒரு முறை செய்யாயோ செய்யமாட்டாயோ என்று கேட்கிறார் இங்கே திக்கு விஜயம் இனி ஒரு கால் செய்வாயோ என்ற பாட பேதமும் உண்டு ஏனென்றால் அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள் இனிமேல் திக்கு விஜயம் நீ எங்கே ஒரு முறை செய்ய போகிறாய் என்று ராவணனை பார்த்து கேட்கிறார் தான் இருக்கும் தன்னுடைய பிள்ளையை பறிகொடுப்பது இருக்கிறதே அதை போல சோகம் தாங்கனாத துயரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி அந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார் ராவணன் அத்தனை இழப்பிற்கும் காரணமாக இருந்தவன் யார் ராவணன் அந்த எண்ணம் அவளுடைய மனத்திற்குள்ளே எழுந்தவுடனே அவள் மனத்தில் இருந்த அவலம் கோபமாக மாறுகிறது இவ்வளவு அழுது புலம்பி அரட்சியும் கூட ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கிற ராவணனை பார்த்து வெடித்து சிதறுகிறார் ஏதையா சிந்தித்திருக்கின்றாய் எண்ணிறந்த கோதையார் வேலரக்கர் பட்டாரை கூவாயோ பேதையாய் காமம் பிடிப்பாய் பிழைப்பாயோ சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ என்று கேட்டார் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எத்தனை அரக்கர்கள் அழிந்து போய் கிடக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பிழைத்து வரும்படி கூவ முடியுமா அறிவில்லாதவனே காமம் பிடிப்பாய் என்ன ஒரு சொல்லாட்சி பாருங்க காமம் உடையாய்னு சொல்லல காமம் காமம் கொண்டாய்னு சொல்லல காமம் பிடிப்பாய்னா துருப்பிடிச்சிருச்சுங்கிறோம் அடி பிடிச்சிருச்சுங்கிறோம் உடும்பு பிடிங்கிறோம் பிடித்தல் என்றால் என்ன அகற்ற முடியாதபடி ஒட்டிக்கொள்வது என்பது பொருள் காமம் அவனோடு ஒட்டி கொண்டு விட்டது எனவேதான் காமம் பிடிப்பாய் என்று சொன்னான் நீ பிழைப்பாயோன்னு கேட்குறா நீ எங்கே பிழைக்க போகிறாய் நீ சாக போகிறாய் சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ என்று கேட்டாள் அப்படின்னா என்ன பொருள் ஏற்கனவே சீதையால் முன்னம் பல நிகழ்ந்து விட்டன அக்ககுமாரன் அழிந்து போனான் சம்பு மாலி சிதைந்து போனான் கிங்கரர்கள் வதைக்கப்பட்டார்கள் பஞ்ச சேனாபதிகள் பலியாகினார்கள் வீரர்கள் வீழ்ந்து போனார்கள் கும்பகர்ணன் கொல்லப்பட்டான் அதிகாயன் அழிந்து போனான் இவையெல்லாம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டன இன்னும் வருவ சிலவேயோ என்று கேட்டாள் என்றால் என்ன பொருள் இன்னும் பல நிகழ இருக்கின்றன இந்திரஜித் போகிறான் மூல பல படையெல்லாம் நிர்மூலம் செய்யப்பட இருக்கிறது ராவணன் இறக்கப் போகிறான் அதனால் மண்டோதரி உயிர் துறக்கப் போகிறாள் இவற்றையெல்லாம் உணர்ந்து தான் தானியமாலி இங்கே பேசுகிறாள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி கூட சிலம்பை தொட்டு காட்டினார்கள் சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகியை விட்டு மாதவி இடத்திலே சென்றான் அது தவறுதான் அங்கே முதலிலே அதை கண்ணகி தவறு என்று சொல்லவில்லை அமைதியாகத்தான் இருந்தாள் பின்னால் தான் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று தவற்றை சுட்டி காட்டினான் முதலில் அமைதியாக இருந்த கண்ணகியாக மண்டோதர் இருக்கிறாள் பின்னால் கணவனுடைய தவற்றை சுட்டி காட்டிய கண்ணகியாக தானியமாலி படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை தானியமாலி இன்னும் என்ன சொன்னால் தெரியுமா உம்பி உணர்வுடையான் சொன்ன உரை கேளாய் நம்பி குலக்கிழவன் கூறும் நலம் ஓராய் என்று சொன்னாள் இந்த வீடன் என்றுக்கானே எவ்வளவு உணர்வுடையவன் எவ்வளவு ஞானம் பெற்றவன் எத்தனை எத்தனை எடுத்து சொன்னான் எதையாவது நீ கேட்டாயா நீ கேட்கவில்லை நம்முடைய குலக்கிழவன் பாட்டன் மாலியவான் பின்னால் வரப்போகிறார் அவன் அவரை பாட்டன் நான் சொல்லலை மாலியவான் பாட்டன் என என்னுடைய தம்பி பாட்டன் மாலியவான் எவ்வளவு சொன்னான் அதிலே உள்ள நலத்தை நீ ஆராய்ந்து பார்த்தாயா என்று தானியமாலி கேட்கிறான் மந்திர ஆலோசனை நடந்த போது அங்கே தானியமாலி இல்லை அவள் இருந்த இடம் அரண்மனை மறந்து விடாதீர்கள் ஆனால் நடந்த அனைத்தையும் அனைத்தையும் நிகழக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடியவளாக அங்கே தானியமாலி படைக்கப்பட்டிருக்கிறார் எப்படி தாரை அரசியல் அறிவு உடையவளாக இருந்தாலோ அந்த அரசியல் அறிவு தானியமால் இடத்திலும் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் சொன்னால் கும்ப கர்ணனையும் கொல்வித்து என் கோமகனை அம்புக்கு இரையாக்கி ஆண்டாய் அரசு ஐய என்று சொன்னான் கும்பகர்ணன் தானாகச் சாகவில்லை அதனால் தான் கும்பகர்ணனையும் கொல்வித்து என்று சொன்னாள் கும்பகர்ணனே என்ன பேசினான் நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது ஆங்கு போகேன் என்று சொன்னான் உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணனை அழைத்து எழுப்பி அவனுக்கு போர்கோலம் எல்லாம் செய்து போருக்கு அனுப்பியவன் அல்லவா ராவணன் எனவே கும்பகர்ணனை கொல்வித்தவன் யார் ராவணன் அதைத்தான் இவள் சுட்டிக்காட்டினாள் இப்போது என்னுடைய கோமகனையும் அம்புக்கு விட்டு நீ அரசாட்சி புரிகிறாய் என்றாள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அவனுடைய கடமை என்ன நாட்டு மக்களை காக்க வேண்டும் ஆனால் இவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் ராவணன் அத்தனை பேரையும் அழித்து கொண்டிருக்கிறான் எனவேதான் நீ அரசாட்சி புரிகிற விதம் நன்றாக இருக்கிறது என்று இடித்து காட்டுகிறாள் என்று பார்க்கிறோம் ஒரு கன்று இறந்து விடுகிறது பசு பிழைத்திருக்கிறது கன்று இறந்த பிறகு அந்த தாய் பசு எப்படி கதறி துடிக்குமோ போல கவல்கிறாள் தானியமாலி அப்படிப்பட்ட தானியமாலியே அங்கே நின்று கொண்டிருந்த ஊர்வசியும் மேனகையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்குள் சென்றார்கள் என்று அந்த காட்சியை நிறைவு செய்கிறார் கம்பர் மூலநூல் வால்மீகி ராமாயணம் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்படுகிற மாலிக்கும் கம்பர் படைத்துள்ள மாலிக்கும் வேறுபாடு உண்டு வால்மீகி ராமாயணத்திலும் அங்கே மாலி ஒரே ஒரு காட்சியில் தான் இடம்பெறுகிறாள் அங்கே வருவது எங்கே தெரியுமா சுந்தர காண்டத்தில் ஆனால் கம்பனிலே வருவது எங்கே தெரியுமா யுத்த காண்டத்தில் வால்மீகியில் சுந்தர காண்டத்திலே வருகிற ராவணன் சீத இடத்திலே காலிலே விழுந்து கெஞ்சுகிறான் தன்னுடைய இச்சைக்கு இசையும்படி சீதை மறுக்கிறாள் சூழ்ந்திருந்த அறக்கர்களிடம் ராவணன் சொல்கிறான் அச்சுறுத்தியோ அன்பு காட்டியோ அதட்டியோ எப்படியாவது என்னுடைய ஆசைக்கு இணை இணங்க செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு காலக்கெடு விதிக்கிறான் அங்கே இருந்த தானியமாலி ராவணனை தழுவிக்கொண்டு மன்னா என்னோடு உல்லாசமாக இருங்கள் ஒளி இழந்த விருப்பமில்லாத மானுட மங்கையான சீதையால் உங்களுக்கு என்ன பயன் மா மன்னனே நீங்கள் உங்களுடைய தோல்வலியால் ஈட்டிய திவ்ய போகங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் அவள் தலையிலே எழுதவில்லை என்பது நிச்சயம் தன்னிடத்தில் பிரியமில்லாதவளை விரும்பி வருத்தி அடைகிற தேகம் தாபத்தை அடையும் தன்னிடத்திலே ஆசை உள்ளவளை விரும்பினால் மிகுந்த திருப்தி உண்டாகும் என்று சொல்ல ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்ட ராவணன் இகழ்ச்சியாக சிரித்து கொண்டே திரும்பிச் சென்றான் என்று வால்மீகி காட்டுகிறார் எனவே வால்மீகி காட்டிய ராமாயணத்திலே அங்கே தால்மீ தானியமாலி எப்படி படைக்கப்படுகிறாள் ராவணனை சமாதானப்படுத்துகிறவளாக படைக்கப்படுகிறாள் ஆனால் கம்பன் காட்டிய தானியமாலியோ மகனிடத்திலே ஆறாத அன்பு கொண்டவளாக கணவன் தவறு செய்த போது தயங்காமல் தட்டி கேட்கின்ற துணிவு மிக்கவளாக அரசியல் அறிவு பெற்றவளாக முக்காலமும் உணர்ந்து செயல்படக்கூடியவளாக காட்டப்படுகிறாள் மண்டோதரி தான் கணவன் இருக்கும் போது அவனிடத்திலே தவற்றை சுட்டி காட்டவில்லை இந்திரஜித் இறந்து கிடந்த போது நாளை இந்த நிலைதானே தன்னுடைய கணவனுக்கும் ஏற்படும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாளை தவிர ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ராவணனிடத்திலே அவள் பேசவில்லை ராவணன் இறந்த பிறகுதான் திரையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதையனும் பிறையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பையனின் பெருமை பார்ப்பேன் என்று புலம்பினாள் அவள் இறந்த பிறகு புலம்பினாள் ஆனால் தானியமாலியோ கணவன் இருக்கும் போதே தவற்றை சுட்டி காட்டினாள் தானியமாலியிடமிருந்து நாம் கற்றதும் பெற்றதும் என்ன தெரியுமா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளை தனக்கு உரித்தாக்கி வாழக்கூடிய பிள்ளைகளை பெற்ற பெருமை பெற்றோர் விளங்க வேண்டும் கணவனே ஆனாலும் கட்டாயம் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசி தவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும் வீடுதான் உலகம் என்று இல்லாமல் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய மதி நுட்பம் வாய்த்தவராக விளங்க வேண்டும் நடந்ததை அறிந்து நடப்பதை உணர்ந்து பின் விளைவையும் எண்ணி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு பெண்ணும் செயல்பட வேண்டும் என்பதுதான் தானியமாலியிடமிருந்து நாம் கற்றதும் பெற்றதும் ராமாயணத்திலே தானியமாலியை பற்றி கற்றதை நான் சொன்னேன் அதை நீங்கள் பெற்றீர்கள் என்பதையும் சொல்லி என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அக்கா ரொம்ப எவ்வளவு படித்தவர்கள் என்பதற்கு தானியமாலி வான்மீகளை முன்னாடியே வந்துடுறா அந்த கட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க சி அனுமன் பார்த்துட்டு இருக்கான் அவன் தான் சாட்சி அவன் தான் இதை வந்து பதிவு பண்றான் அவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் நள்ளிரவில் ராவணம் தூங்கிட்டு தானே இருக்கான் ஏன்னா இரவுல தானே அனுமன் போய் தேடுறான் மண்டோதரிய வந்து சீதைன்னு நினைச்சு மதிமயங்குறான் அப்ப வந்து சீதையை பார்த்த பிறகு நள்ளிரவு நள்ளிரவிலே எல்லாருக்கும் ஒரு சின்ன முழிப்பு வரும் அநேகமா நாம என்ன செய்வோம் தலைப்பக்க தலானைய தலாணைய கால காலுக்கும் கால் பக்க தலானைய தலைக்கும் வச்சுக்கிட்டா தூக்கம் திரும்ப வந்துடும் திரும்ப தூக்கத்துக்கு போகிறது தானே இயல்பு ஆனால் ஒரு சிறு நொடி விழிப்பு வந்த போது கூட ராவணருக்கு சீதையை பார்க்கணும்னு தோணுது பாவம் மனசில் எரிந்து கொண்டிருந்த காம அக்னி எவ்வளவு பெருசுன்னு பாருங்க உடனே சீதையை பார்க்க அந்த நள்ளிரவிலே வரான் பாவம் மற்றவங்களுக்கெல்லாம் பா அந்த து முழிப்பு கூட வந்திருக்காது இல்லை எல்லாத்துக்கும் விதி பாருங்கள் பின்னாடியே போகுது அவன்தான் போறான்னா பின்னாடி மேளம் தாளம் கொடை சாமரம் அது இது பன்னீர் பாட்டில் அத்தனையும் போகுது இதெல்லாம் போனால் போகாதுன்னு சொல்லிட்டு தானியமாலி வேற போயிருக்கா பின்னாடி ஒரு குறிப்பு வருகிறது மண்டோதரியும் போயிருக்கிறாள் இந்த குறிப்பு வான்மீகியில் பின்னாடி வருகிறது இந்த இடத்துல அனுமனோட ஆங்கிளில் ஒருவேளை மண்டோதரி தெரியல ஆனால் பின்னொரு இடத்திலே வால்மீகியே சொல்லுகிறார் அந்த இடத்தில் தானியமாலி மண்டோதரி ரெண்டு பேருமே போயிருக்காங்க என்ன விதி சார் கணவன் நள்ளிரவிலே எழுந்து அவன் மோகம் வைத்திருக்கிற பெண்ணை பார்க்க போறான் அவனுக்கு பின்னாடி அந்த நேரத்திலையும் போகணுன்ற விதி இருந்த பெண்கள் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் அங்க போகும்போது ஏன் தானியமாலி பிரியமுள்ள பெண்ணிடம் நீ இன்பமா இருந்தா தான் இன்பம் கூடும்னு சொல்லி அவனை கட்டி தழுவி இழுத்துக்கிட்டு போறாளே என்ன காரணம் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இவன் அச்சுறுத்தின அச்சுறுத்தலுக்கு கொஞ்சம் ஒரு கிள்ளி மாதிரி பாவிச்சு சீதை பேசுகிற போது அவனுக்கு வராத கோபம் வருகிறது அந்த கோபத்தினுடைய நெருப்பு சீதையை சுட்டரிக்காமல் அந்த நேரத்தில் ராவணனை அங்கிருந்து இழுத்து கொண்டு போவதற்காக தானியமாலி சொன்ன வார்த்தை ஏன் மனுஷ பொண்ணை போய் காதலிச்சுட்டு இருக்க நான் தான் இருக்கேனே வானு தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு இழுத்து கொண்டு போகிறாள் என்றால் அந்த நேரத்தில் ஒரு அபலை பெண்ணை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மகத்தான பெண்ணாகத்தான் வான்மீகி தானியமாலியை காட்டியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் கம்பனுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவன் வேகமாக போயிட்டான் அவன் இந்த இடத்திலே தானியமாலி பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு கணவன் கேட்கவே கூடாத வார்த்தைகள் அந்த அளவிலே கற்றதும் பெற்றதும் என்பதை சொல்லி தானியமாலி ரொம்ப கம்மி பாட்டுங்க எவ்வளவு கம்மியான பாடல் அதிலிருந்து இவ்வளவு விருத்து பேச வேண்டுமென்றால் எவ்வளவு நுட்பமாக படித்திருக்க வேண்டும் என்பதற்கு அக்காவினுடைய பேச்சு ஒரு உரைக்கல் என்று சொல்லி நிறைவு பேச்சாளராக எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற கிழவன் மாலியவானை பற்றி பேசுவதற்காக சண்முகத்தை அழைக்கின்ற இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் ஏன் கூட இருக்கிற என்றும் வாழ்தி இழவலை போல ஏகு நீ என்னைக்கும் வாழ்வாய் வீடன போல போடா ராமன் கிட்ட என்று சொல்லுகிறான் ஆனால் அணுக்கிரகத்தில் மட்டுமே கடவுளை பார்க்கக்கூடிய சாமானிய பக்தன் மாலியவான் நுக்கிரகத்திலேயே கடவுளை பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு இல்ல